ஹாய் எவ்ரிவன். ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் எல்லோரும் எழுதிட்டு வந்திருக்கீங்க, கண்டிப்பாக வந்து உங்களுடைய இதை நியூஸை வந்து நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 21 மார்க் எப்படி இருந்தது, 5 மார்க் எப்படி இருந்தது, கிராமர் எப்படி இருந்தது எல்லாருமே சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மாட்ரேட், ரொம்ப ஈஸியும் கிடையாது டஃப்பும் கிடையாது. ஓரளவுக்கு அந்த 1 மார்க் டைப் பண்ணியிருந்தாங்க. கீ ஆன்சர் கொஞ்ச நேரத்தில் நான் போட போகிறேன். அண்ட் இந்த ரிவ்யூவை நம்ம பசங்க சொன்னதை பாருங்கள். அண்ட் ரிவ்யூ இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத விட மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, எக்ஸாம் பற்றி நினைக்கிறாங்க, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல அதுக்காக. நீங்கள் மனசில் நினச்சதான் அவங்களும் நினைக்கிறாங்களான்னு நினைக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா எக்ஸாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக இந்த ரிவ்யூ பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஆன்சருக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துடும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் கம்ப்யூட்டர் கண்டிப்பாக நம்ம சேனல் இருக்கும். தேங்க்யூ. உன் பேர் தம்பி? சாய் கிருஷ்ணா சார். எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? எக்ஸாம் மாடரேட், ஓரளவுக்கு மாடரேட். 1 மார்க்லாம் ஈஸியாக இருந்துச்சு, 1 மார்க் கொஞ்சம் கஷ்டம் சார். 1 மார்க் கஷ்டம் தான். ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து வரலையா? ஆ, அவ்வளோ வரல, ரிப்பீட் ஆகல சார். சரி, 5 மார்க்ஸ் எப்படி இருந்து? அது ஈஸியாக இருந்துச்சு சார். கட் பண்ணு, கட் பண்ணு. 5 மார்க்ஸ் எப்படி இருந்து? 5 மார்க்ஸ் ஈஸி தான் சார். சம்மர் ரைட்டிங்கு, லெட்டர் ரைட்டிங்கு இதெல்லாமே வந்து ஈஸியாக இருந்துச்சு. அதெல்லாம் ஜென்ரல் எழுதிலாம் ஈஸி. இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி எல்லாம் அதெல்லாம் வந்துச்சு சார். ஓகே, எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? 90க்கு மேலே எனக்கு. ஓகே, கிராமர்லாம்? கிராமர் ஈஸி தான் சார். ஈஸி தான், 1 மார்க் மட்டும் கொஞ்சம். 1 மார்க். ஓகே, இப்போ தேங்க்யூ. தேங்க்யூ சார். உன் பேர் என்னப்பா? சபரி கிருஷ்ணா. ஓகே, இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு சார்? மாடரேட்ல. 1 மார்க்கெல்லாம் எப்படி இருந்துச்சு? 1 மார்க் கஷ்டமாக தான் சார். 5 மார்க்ஸ் எல்லாம்? 5 மார்க்கெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, இந்த சொன்ன ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சா? 5 மார்க்கெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியாக இருந்துச்சு. கிராமர் அண்ட் 1 மார்க்ஸ் தான் கஷ்டமாக இருந்துச்சு. 1 மார்க் என்ன ட்விஸ்டடா இல்லை எப்படி? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து எதுவுமே வரலையா? ப்ரீவியஸ்லேருந்து எதுவும் இல்லை சார், புது மாடல் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. ஓகே, ஹாலில் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க? கடுமையாக இருந்தாங்களா இல்லை பரவாயில்லையா? கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தாங்க. ஜாலியாக இருந்தாங்க. ஓகே, உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கு எக்ஸாம்? ஜாலியாக தான். ஓகே, எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? 85 மேலே வருது சார். தேங்க்யூப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. உன் பேர் தம்பி? சஞ்சீவ். இங்கிலீஷ் எப்படி இருக்கு? ஈஸியாக தான் இருக்கும். 1 மார்க்கில் எப்படி இருக்கு? 1 மார்க் ட்விஸ்டடாக கேட்டிருந்தாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுவும் வரலாங்கிறாங்க, அது உண்மைதான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எதுவும் வரல. ரிப்பீட்டாக ஆப்பேலி, கோட்டேலி, ரிவிஷன் இதுலேருந்துலாம் எதுவுமே வரலையா? இல்லை, நான் அது அப்படியே ட்விஸ்டடாக கேட்டிருந்தாங்க. போன தடவை கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, இந்த தடவை பப்ளிக்கில் எல்லாம் ட்விஸ்டடாக கேட்டிருந்தாங்க. ஓகே, 5 மார்க்ஸில் எப்படி இருக்கு? 5 மார்க் ஈஸியாக இருக்கும். இந்த கிராமர் பார்ட்டில் எப்படி? கிராமர் பார்ட்டு கொஞ்சம் ட்விஸ்டாக இருந்தால், இப்போ இப் கிளாஸ் எல்லாம் எதிர்பார்த்தோம், அது கேட்காம புதுசாக அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. கம்பேரிசன் தான் இருந்தது. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை? ப்ராக்டிஸ் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணாலுமே எதுவுமே இல்லை. ஆமாம். ஓகே, 5 மார்க்ஸில் வந்து சம்மரி எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுங்கிறாங்க, அதை பற்றி. சம்மரி கொஞ்சம் பெருசாக. எவ்வளோ நேரம் ஆச்சு எழுதுறது? நான் சம்மரி அட்டன் பண்ணல, பேராகிராஃப் தான் அட்டன் பண்ணுவேன். 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, எல்லாமே ஈஸி தான் அப்போ. 1 மார்க் தவிர. ஆமாம். ஓகே, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க? ஆ, ஃப்ளைங் ஸ்குவாட் எல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை, எதுவும் இல்லை. தேங்க்யூப்பா. தேங்க்யூ.